அடுத்தது சிக்ஸ் பேக் கார்த்தி சாரை பிடிக்குமா இல்ல சிங்கிள் பேக் கார்த்தி சாரை பிடிக்குமா? எனக்கு பிடிச்சது செகண்ட் தான்பா. ஓகே, சார் எப்பயுமே சொல்றார் எனக்கு எப்பயுமே பி தான்டர். நான் பி முதல்ல டிசைட் பண்ணிட்டேன், அதான் முடிஞ்சது. ஓகே, நான் ஓட்டிங்ல போட்டாங்க நினைக்கிறேன். ஒருத்தன் பக்கத்து ரிமோட் வாங்கலாம் அனுப்புறான் அந்த பையன். ஓகே ரெடி, ரிசல்ட்ட பாப்போம். ஒரே நிமிஷம் எங்க ஒய்ஃப் எல்லாம் உங்க அண்ணன் போட்டோ காமிச்சு காமிச்சு அவரும் எப்படி வச்சிருக்காரு உடம்ப நீ வச்சிருக்கேன்னு காட்டுறாங்க. நாங்க அப்படியே கட் பண்ணா உங்க போட்டோவை காமிச்சு அவரு தம்பி தான் அவரு எப்படி இருக்காரு பாருன்னு உங்க போட்டோவை காமிச்சிட்டு இருக்கோம். ஆமா, உண்மையா உண்மையா சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்க சிக்ஸ் பேக் வச்சிடாதீங்க அப்படின்னாங்க. ஆண்களை வாழ வைக்கும் சண்டாங்க அண்ணே. அடுத்தது வந்து ரொம்ப நிறைவான ஒரு கேள்வி. எஸ், ஆயிரத்தில் ஒருவன் டூக்காக வெயிட்டிங்கா கைதி டூக்காக வெயிட்டிங்? சரியான கேள்வி. ஆயிரத்தில் ஒருவன் டூக்காக வெயிட்டிங், கைதி டூக்காக வெயிட்டிங். என்னோட ப்ரிஃபரன்ஸ் கைதி டூ. மக்கள் என்ன ப்ரிஃபர் பண்றாங்கன்னு பாப்போம். பாத்துறோம். ஆனா ஓட்டிங்ல டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப நெருங்கினது மாதிரி வந்தது இதுதான் சார். ஆமா, ரெண்டுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அப்ப கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு, அது கேரிட்டே இருக்காங்க ரெண்டு படத்துக்கும் கேரிட்டே இருக்காங்க. எஸ் எஸ். ஆயிரத்தில் ஒருவன் பண்றப்ப அந்த கதைக்களம் புரிஞ்சுக்கிறதுக்கு இதா இருந்தது சார், சிரமமா இருந்தது நிறைய பேர் சொன்னாங்க. பொன்னியின் செல்வன் அப்படி இருந்தது, ஆனா வந்து நான் புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு இது தேவை. பெரிய மாற்றமா நான் பாக்குறேன், மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் இப்ப வந்து இல்ல, இது ஒரு பெரிய முயற்சி, நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு தெரியலனா கூட அதை தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இப்போ பொன்னியின் செல்வனை கொண்டாடுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இது நம்மளோட அடையாளமா இல்ல, நம்மளுடைய அடையாளம் நம்ம படம் அப்படின்னு ஓன போன் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ஒரு நல்ல எழுத்துக்கு கிடைச்ச அங்கீகாரம் சார், பெரிய ஒரு நல்ல பின்னே கிடைச்ச அங்கீகாரம், நல்ல நடிகர்களுக்கு எடுத்த அங்கீகாரம் சார்.